வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ, எஸ், மேட்ச் 37 பிட்வீன் பங்களாதேஷ் வர்சஸ் நேபாள் அட் சென்ட் வின்சென்ட். மக்களே, அண்ட் இந்த மேட்ச்ல பங்களாதேஷ் 21 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்ச் அவங்களுக்கு. ஸோ இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணதுனால சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்களாதேஷ் இந்த ரீசன்ட் டைம்ஸ் T20 கொஞ்சம் சொதப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏட 2-1 T20 சீரீஸ் தோத்தாங்க. ஞாபகம் இருக்கா, ஹவுஸ்டன்ல நடந்துச்சு 3 T20. ஸோ வேர்ல்டு கப் உள்ள வரும்போது டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வந்தாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து சூப்பர் 8க்குள்ள குவாலிஃபை ஆகும்னு சொல்லி யாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை கிடையவே கிடையாது. அண்ட் அந்த வகையில எல்லாத்தையும் உடச்சிட்டு 6 points அந்த தோத்த ஒரு மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ண வேண்டிய மேட்ச் அது சவுத் ஆப்பிரிக்காவோட. ஸோ கிட்டத்தட்ட வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் பங்களாதேஷ் நல்லா விளையாடிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. டெஃபினட்டா அவங்க பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, பட் அவங்களோட போலிங் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில இந்த மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா டாஸை தோத்துட்டாங்க. நேபாள் டாஸ் இன் பண்ணி போலிங் எடுத்தாங்க. எனக்கு இதுதாங்க ஒரு நிமிஷம் புரியல, ஏன் அசோசியேட் டீம்ஸ் வந்து டாஸ் இன் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் பிச்சில், ஒரு ஸ்லோ பிச்சில்? ஏன்னா கிளியரா தெரியுது சேசிங்லாம் அவங்களால 100 மேல டார்கெட் போனாலே ஸ்ட்ரகிள் ஆறாங்க. பிகாஸ் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் கிட்ட நல்ல குவாலிட்டி போலிங் இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா அசோசியேட் டீம்ஸ் லைக் நேபாள், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் விச் எவர் டீம்ஸ், அவங்க வந்து டாஸ் இன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு 110-115 அந்த மாதிரி டார்கெட் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க கிட்ட போலிங் நல்லா இருக்கு. கண்டிப்பா எவ்வளவு பெரிய டெஸ்ட் டீமா இருந்தாலும் நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த யூஎஸ்ஏல நடக்கிற மேட்சஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க, 110-115 வந்து சேஸ் பண்றது கஷ்டமா இருந்தது ஆப்போசிஷன் அசோசியேட் டீமா இருந்தாலுமே. இது ஆக்சுவலா நேபாள் பண்ணிருக்கணும், பட் டாஸ் ஒரு ஒருத்தரையும் முக்கியமான டாஸ் வின் பண்றாங்க. ஆனா எல்லாத்தரையும் சேசிங் எடுத்து அண்ட் 100க்கு மேல போனாலே அவங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆறாங்க சேஸ் பண்றதுக்கு. ஒன்ஸ் அகைன் அதான் நடந்திருக்கு. ஏன் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. அண்ட் பங்களாதேஷும் பாத்தீங்கன்னா பெருசா பேட்டிங் பயங்கரமாலாம் விளையாடல, 106 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஃபென்டாஸ்டிக் போலிங் எஃபர்ட் ஃப்ரம் நேபாள் ஒன்ஸ் அகேன். அண்ட் பங்களாதேஷ் பேட்டிங் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த ஒரு ஸ்லோ பிச், இந்த ஒரு ஸ்பின் பிச்ல வந்து பயங்கரமா திணறிட்டாங்க. ஏன்னா நேபாளோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே நல்லா போடுற போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோம்பால் காமின்ற ஒரு செம்மையா போடுவாரு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. திபேந்திர ஐரி அவர் செம்மையா போடுறாரு, ஒரு பக்கம் புருட்டல் அவர் நல்லா போடுறாரு, சந்தீப் லமச்சேனி இந்த நம்பர் 1 T20 போலர் அவங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கு டெஃபினட்டா போலிங்ல. அன்பார்ச்சுனேட்லி அதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். மேபி ஒரு 2 players அந்த மாதிரி நம்ம சொல்லலாம், பட் அந்த 2 பிளேயரே நம்பி இருக்க முடியாதுல, எல்லா பிளேயர்ஸும் காம்பினேஷனா விளையாடணும். ஸோ அந்த வகையில போலிங் சூப்பரா போட்டுருக்காங்க நேபாள். அண்ட் விட் ஆஃப் ஸ்ட்ரகிள் தான் ஃபார் பங்களாதேஷ். ஹையர் ஸ்கோரே ஷகீப் தான், 17 ரன். அண்ட் எஸ் நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி இந்த மேட்ச் வந்து புல் ஆஃப் பண்ணிருவாங்க நேபாள். ஏன்னா போன மேட்ச் வந்து தோத்துட்டாங்க, கிட்ட வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்துட்டாங்க, கையில இருந்த மேட்சை விட்டுட்டாங்க. அந்த வகையில இந்த மேட்ச் ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷனை தோக்கடிக்கிறதுக்குன்னு. பட் இந்த தடையும் தவற விட்டுட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் ஆனா கண்டிப்பா பங்களாதேஷ் போலர்ஸ்க்கு நீங்க கிரெடிட் கொடுக்கணும். டன்சிம் சகிப் அவருக்கு முக்கியமா நீங்க கிரெடிட் கொடுக்கணும். என்ன நியூ பால் போலிங்க அந்த மனுஷன், 4 ஓவர் 7 ரன் 4 விக்கெட்டு நம்ப மாட்டீங்க. 4 ஓவர்ல எத்தனை பால்ஸ் போடுவீங்க? 24 பால்ஸ் அல்ல, 21 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு டன்சிம் சகிப். சரியான ஃபைண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் டெபியூ பண்ணது இந்தியாவோட ஏசியா கப்ல ஸ்ரீலங்கால. அந்த மேட்ச் ஆக்சுவலா பங்களாதேஷ் வின் பண்ணாங்க, மேன் ஆஃப் த மேட்ச் இவர் தான் எடுத்தாரு. ஸோ சரியான ஃபியூச்சர் இருக்கு, நல்ல பேஸ் போலர், சரியான ஜிப் இருக்கு, ஸ்கிட்டி டைப் ஆஃப் போலர். அது மட்டும் இல்லாமல் டஸ்கின் அம்மன் வைஸ் கேப்டன் அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நல்லா போட்டாரு. அண்ட் ஷகீப் உல்ஹாசனும் நல்லா போட்டாரு. ஸோ கண்டிப்பா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது, விக்கெட்ல ஸ்பின் பயங்கரமா டேர்ன் பயங்கரமா இருந்துச்சு கம்பேர்ட் டு எனி கிரவுண்ட் இந்த சென்ட் வின்சென்ட்ல. அண்ட் கொஞ்சம் பிச்சும் ஸ்லோவா இருந்ததுனால அந்த அளவுக்கு பேட்டுக்கு பெருசா வரல. கண்டிப்பா நேபாள் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் தான் ஆக போறாங்க. அந்த வகையில தான் 24 for 5 ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமையில இருந்தாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேட்ஸ்மென்ஸ் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஒரு 75-80 வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, லாஸ்ட் 2 ஓவர் 12 பால் 22 ரன் அடிக்கணும். ஓகே, திபேந்தர் சிங் நல்ல பிளேயர் அங்க இருக்காரு, ஆனா நல்ல நமஸ்கோ நியூ பால்ல நல்லா போட்ட தன்சிங் ஷகீப்க்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிட்டோம், டஸ்கின் அமௌண்ட்க்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிட்டோம், சகிப் உல்ஹாசன் 2 ஓவர் போட்டு டைட்டா போட்டாரு. பட் ஹியூஜ் கிரெடிட் வி ஹவ் டு கிவ் டு முஸ்தபிசூர் ரஹ்மான் கூட, அந்த பெனால்டிமேட் ஓவர் ஒரு மேடின் எடுத்தாருங்க, மேடின் விக்கெட்டுங்க. இதோட என்ன வேணும், நேபாளா இருக்கட்டும் யார வேணா இருக்கட்டும், பட் ஸ்டில் அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட் சைட் ஆஃப் சம் ஸ்லோர் பால்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எவ்வளவு டெட்லியா இருப்பார். என்னோட ப்ரிவியூல நான் சொல்லியிருப்பேன், முஸ்தபிசூர் மாதிரி போலர்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல அவரோட அந்த கட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் எக்ஸாக்ட்லி நடக்குது. ஸோ ஃபேன்டாஸ்டிக் வின் ஃபார் பங்களாதேஷ். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் 8 குவாலிஃபை ஆயிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அவங்க குரூப்ல தேர் கோயிங் டு ஃபேஸ் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தியா. அது எவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்லை, பட் ஸ்டில் ஒரு கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹாப்பியா இருக்காங்க கிரௌட்ல பார்த்தாலே தெரியுது. நேபாள்
நல்ல டேலண்ட் இருக்கு. டெஃபினட்டா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் நேபாள பார்ப்போம்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க போலிங் சூப்பரா இருக்கு கண்டிப்பா. அவங்களோட பேட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல ஒரு ஏசியன் டீமா வந்து கூடிய சீக்கிரம் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு தெம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் பங்களாதேஷ் ஃபார் தி சூப்பர் 8 கேம்ஸ். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.